श्रीवासरङ्गपरघालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वैवाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः ध्येयं सदा परिभवक्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिववीरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम् त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ट आर्यवचसा यदगात् अरण्यम् मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम् श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यबर्हधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम् सकृदेवः प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतद्व्रतं मम कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा அஞ்சாவது அத்தியாயத்தில் நாரதருடைய பூர்வ ஜென்மத்தை வியாசருக்கு எடுத்து சொல்லினார் சொன்னார் நாரதர். இப்போ இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார், அதாவது வியாசர் அதாவது சூத்த பௌராணிகர் சொல்கிறார், ஏவம் நிஷம்ய பகவான் தேவரிஷேர் ஜென்ம கர்மச்சம் பூயப்பிரச்சதம் பிரம்மன் வியாச சத்யவதி சுதாம். வியாசர் வந்து தேவரிஷியாக இருக்கக்கூடிய நாரதருடைய இதுக்கு முன்னாடி பிறவிகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு அந்த வியாசர் நாரதரை பார்த்து சில கேள்விகள் கேட்டார். பிக்ஷுபிர் விப்ரவசிதே விஜ்ஞானாதிஷ்டுபிஸ்தவ வர்த்தமானோ வயசியாத்யே ததக்கிமகரோத் பவான். அந்த சந்நியாசிகள் நாலு பேர் வந்து பக்தி ஞான வைராக்கியமான பாகவத தர்மத்தை பிரம்ம தத்துவத்தை குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த நாரதருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாலு மாதம் சாதுர்மாசியம் விரதம் முடிஞ்சு அவ இமயமலைக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுண்டு தேவரீர் நாரதர் என்ன செய்தீர்? சுவயம்புவகையா விருத்தியா வர்த்திதம் தே பரம் வயஹ கதம் சேதமுதஸ்ராட்சீஹி காலே பிராப்தே கலேவரம். மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்நாள் பூரா எப்படி உங்களுக்கு செலவாச்சு? சந்நியாசிகள் போனதுக்கப்புறம் சத்சங்கம் எதுவும் இல்லையே, அப்போ எப்படி நாட்கள்லாம் கழிந்தது? மேலும் மரணம்னு ஒன்று வரும் எல்லாருக்கும். அந்த மரணம் வரும்பொழுது இந்த பாஞ்சபௌத்திகமான சரீரத்தை எப்படி தள்ளினீர்? பிராக்கல்ப விஷயாமேதாம் ஸ்மிருதிம் தே சுரசத்தம நஹ்யேஷ வியவதாத் கால ஏஷ சர்வ நிராகிருதிஹி. பொதுவாக ஒவ்வொரு ஜீவனும் அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது முன்பிறவியினுடைய விஷயங்கள் எதுவும் பொதுவாக ஞாபகமே இருக்காது, அது இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது அந்த முன்பிறவியில் என்ன நடந்தது
தான் என்னவா இருந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் நாரதரே உமக்கு எப்படி இருந்தது என்று இந்த கேள்வி கேட்டார். உடனே நாரதர் சொல்றார், பிக்ஷுபிர் விப்ரவசிதே விஜயானாதிஷ்டிபிர் மம வர்த்தமானோ வயசாத்யே தத ஏதத் அகாரஷம். அதாவது பக்தி ஞான வைராக்கியமான பாகவத தர்மம் ஆத்ம ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணின ஞானிகள், அந்த சந்நியாசிகள் அவர்கள் உபதேசம் பண்ணி அவர்களுடைய இமயமலைக்கு திரும்பி போனதும் நான் அந்த பகவானுடைய கீர்த்தனங்களையே செய்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி மையாத்மஜே அனன்யகதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். எனக்கு எனக்கு வந்து பக்தியும் வந்தெடுத்து ஞானமும் வந்தெடுத்து, ஆனால் வைராக்கியம் வரணும். வைராக்கியம் எது? பொதுவாக வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். வைராக்கியம்னா எது? எந்த ஒரு வஸ்துக்கள்லையும் வெறுப்பு வருது அப்படின்னா அதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை. ஒருத்தர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தலை அப்படின்னா அதனால் நாமும் அவளிடத்தில் அன்பு செலுத்தாமல் இருக்கோம், அவளை கண்டுக்காமல் இருக்கோம், அவளிடத்தில் பேசாமல் இருக்கோம்னா அதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை. தின எது வைராக்கியம்னா, அவ அன்பு செலுத்தினாலும் செலுத்தாட்டாலும் நமக்கு என்ன கடமையோ அதை செய்யறதுக்கு வைராக்கியம்னு பேர். மேலும் அதாவது நமக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டாலும் ஒரு விஷயம், அதை நாம் செய்தோம்னா பகவத் சங்கல்பம்னு செய்தோம்னா அதுக்கு வைராக்கியம்னு பேர். எது நமக்கு விதிச்சிருக்கோ அதை வெறுப்பில்லாமல் செஞ்சால் அதுக்கு தான் வைராக்கியம்னு பேர். எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதில் திருப்தி இருந்ததுன்னா அதுக்கு வைராக்கியம்னு பேர். அதுக்காக பற்றுதலும் வரக்கூடாது. ஒரு விஷயம், அப்பா அம்மாவுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு பண்ணுற சேவை, அந்த சேவையை இது என்ன என் தலையில் வந்து விழுந்துடுத்தே, போய் போய் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பண்ண வேண்டியதாக எடுத்தே, இன்னொருத்தன் இருக்கான் அவன் பண்ணாமல், அவன் பண்ண வேண்டியதானே, ஏன் என் தலையில் வந்து விழுந்தது அப்படின்னு பேசினா அது வெறுப்பு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ணக்கூடாது, என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது, நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது பற்றுதல். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. பின்ன எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு கைங்கரியம் கிடச்சதுன்னா பகவானுடைய இஷ்டம்னு, அதில் எதுவும் நாம் செய்கிறோம்னு இருக்கக்கூடாது, அதுதான் வைராக்கியம். அதுபோல் இவருக்கு வைராக்கியம் எது அப்படின்னா, ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடா சகிங்கரி மையாத்மஜே அனன்யகதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம் சாஸ்வதந்திரான கல்பாசீத் யோகக்ஷேமம் மமேச்சதி ஈஷஸ்ய ஹி வசே லோகோ யோஷாதாருமயீயதாம். தன்னுடைய அம்மா, இவருக்கு 5 வயசு தான், தன்னுடைய அம்மா தான் இவரை வச்சு காப்பாத்திண்டு வரா. 10 இடத்துல 10 பாத்திரம் தேய்ச்சிண்டு அதில் வரக்கூடிய சம்பளத்தை வச்சுன்னு குடும்பத்தை நடத்துகிறா. சுதந்திரம் இல்லாதவள், உலக இயற்கை எதுவோ அதுபடி நடந்துட்டுருக்கா. அதனால் தான் தபசு பண்ண போகணும் அப்படின்னு சொன்னால் அவள் விடமாட்டேங்கிறாளாம். ஏன் விடமாட்டேங்கிறான்னா, அந்த தாயார் சொல்கிறான், குழந்தை சாதுக்கள்லாம் எப்பொழுதும் 4 மாதம் உன்னை பார்த்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினா, உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா, உன்னை பார்த்தாலே அந்த சாதுக்களை பார்க்குற மாதிரி இருக்கு, நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறா. எனக்கு நீ சேவை பண்ணிண்டிருன்னு எங்கள் அம்மா சொன்னால், அதனால் நான் அம்மாவுக்கு சேவை பண்ணுறேன், இது பகவானுடைய இஷ்டம்னு சேவை பண்ணுறேன்னார். இதுக்கு தான் வைராக்கியம்னு பேர்.
அகம் சதத் பிரம்மகுலே ஊஷிவாம்ஸ்ததபேக்ஷயாம் திக்தேச காலா வியுத்பன்னஹா பாலக பஞ்சஹாயனஹாம். நான் அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அம்மாவோடையே இருந்து அம்மாவுக்கு கைங்கரியம் செஞ்சென்றிருந்தேன். அப்போ ஒரு சமயம் ஏகதா நிர்கதாம் கேஹா துகந்தீம் நிஷிகாம் பதி சர்போதசத்பதா ஸ்பிருஷ்டா கிருபணாம் காலஜோதிதாம். ஒரு நாள் நடு இரவு அம்மா வந்து பசுமாட்டுக்கு பால் கறந்துண்டு வரும்பொழுது ஒரு பாம்பு தீண்டிடுத்தான் அவளை. பாம்பு தீண்டின மறுக்ஷணம் உயிர் விட்டுட்டா. அப்போ பாம்பே பாம்பு தீண்டி உயிர் போயிடுத்து அம்மாவே போயிட்டா அப்படின்னு அழணும். ஏன்னா அம்மா ஒருத்தி தான் இருக்கா பந்தம்னு. அப்போ அம்மாவே போயிட்டான்னு அழுவேண்டியிருக்க. ஆனால் இந்த குழந்தை என்ன சொல்கிறது? ததா ததஹமீஷஸ்ய பக்தானாம் சமபீப்சதகாம் அனுக்கிரகம் மன்யமானஹா பிராதிஷ்டம் திசமுத்தராம் ததா ததஹமீஷஸ்ய. எனக்கு ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அந்த பந்தத்தையும் பகவான் என்னிடத்துல இருந்து விலக்கினான். இதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேர். நம்மளை விட்டு ஒரு வஸ்து போயிடுத்துன்னா பகவத் சங்கல்பம்னு இருக்கிறதுக்கு தான் வைராக்கியம்னு பேர். ஐயோ நம்மளை விட்டு போயிடுத்தே, நான் எவ்வளோ ஆசைப்பட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன் அப்பாவை பார்த்துட்டேன், போயிட்டாலே இனிமேல் எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். வைராக்கியம்ங்கிறது என்னன்னா நம்முடைய இஷ்டம் இல்லை பகவத் சங்கல்பம் அப்படின்னு இருக்கணும். அதனால் அம்மா போயிட்டாலேன்னு கவலைப்படாமல் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மேலும் அங்கிருந்து வடக்கு நோக்கி கிளம்பிட்டாராம். ஸ்பீதாஞ்சனபதாம்ஸ்தத்ர புரக்ராமப்ரஜாகரான் கேடகர்வடவாட்டீஷ்ச வனானி உபவனானி ச சித்ரதாதி விசித்ராத்ரீணி பபக்னபுஜத்ருமான் ஜலாஷயான் சிவஜலான் நளினீ சுரசேவிதாஹ சித்ரஸ்வனை பத்ரரதைஹி விப்ரமைர் பிரமரஸ்ரியஹ நலவேனு ஷரஸ்தம்ப குஷகீச்சக கஹ்வரம் ஏக ஏவாதியாதோஹம் அத்ராக்ஷம் விபினம் மகத் கோரம் பிரதிபயாகாரம் வியாலோலூக சிவாஜிரம். பல தேசங்கள் பல நகரங்கள் பல கிராமங்கள் எல்லாம் கடந்து பலவிதமான காடுகள்லாம் தாண்டி பலவிதமான ஜலங்கள் நதிகள் இதெல்லாம் தாண்டி பயங்கரமான ஒரு காட்டுக்கு போனாராம். சிங்கம் புலி யானையெல்லாம் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு காடு. அந்த காட்டுக்கு போய் சேரும் பொழுது பரிஸ்ராந்தேந்திரியாத்மாகம் திரிட்பரீதோ புபுக்ஷிதா ஸ்நாத்வா பீத்வா ஹ்ரதே நத்யா உபஸ்பிருஷ்டோ கதஸ்ரமஹாம். பயங்கரமான பசிதாகங்கள் அதிகமானதுனால அங்கே ஒரு அருமையான ஒரு நதி இருந்தது. அந்த நதியில் இறங்கி குளிச்சிட்டு அனுஷ்டானங்கள் செய்து அந்த தீர்த்தத்தையே ஆசமனியம் பண்ணி அதையே சாப்பிட்டாராம். அதனால் அவருடைய சர்வ வந்த அந்த களைப்புகள்லாம் விலகி அப்புறம் அங்கேருந்து மனுஷ சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு கிளம்பி வரார். தஸ்மின் நிர்மனுஜேரண்யே விப்பலோபஸ்த ஆஸ்திதா ஆத்மனா ஆத்மானம் ஆத்மஸ்தம் யதாஸ்ருதம் அசிந்தயம். பயங்கரமான ஒரு காடு, மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடம். அந்த இடத்துல ஒரு அரச மரம். அந்த அரச மரத்தினுடைய அடியில் எந்த ஞானிகள் 4 மாதம் என்னத்தை சொல்லி தியானம் சொல்லி கொடுத்தாலோ அதன் பிரகாரம் பகவானை தியானம் பண்ணுறார். தியாயதா சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசாம் ஔத்கண்ட்யாஸ்ரு கலாட்சஸ்ய ஹ்ருத்யாசீன்மே ஷனைர் ஹரிஹி பிரேமாதி பர நிர்பில்ன புலகாங்கோதி நிர்வ்ருதகாம்
ஆனந்த சம்ப்ளவேலீனோ நாபஷ்யம் உபயம் முனே தியாயதா சரணாம் போஜம். பகவானுடைய திருவடி தாமரைய தியானம் பண்ணுறார், தியானம் பண்ணுறார். தியானம் அப்படிங்கிறது வேற, சாட்சாத்காரங்கிறது வேற. தியானம்னா பகவான் இப்படித்தான் இருப்பானோன்னு கற்பனை பண்ணி ஹிருதயத்தில் பார்க்கறதுக்கு தியானம்னு பேர். சாட்சாத்காரம்னா பகவானே தன் திருவடியை காட்டினா எப்படி இருக்குமோ அது சாட்சாத்காரம். இப்போ தியானம்தான் பண்ணுறார். இவருடைய தியான பிரேமையாக இருக்கிறதுனால, பக்தியாக இருக்கிறதுனால உடனே பகவான் தன்னுடைய திருவடியை அவருடைய ஹிருதய கமலத்தில் காண்பிச்சாராம். அந்த ஹிருதய கமலத்தில் பகவானுடைய திருவடி, அது எப்பேற்பட்ட திருவடினா, முத்தும் மணியும் நன் பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார்போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் காணீரே ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் நன் பொண்ணும்னு அப்பேற்பட்ட அந்த திருவடி வழவழவழவழன்னு இருக்கான், வெள்ளவளேர்னு இருக்கான் திருவடி. அதில் பத்து நகங்களும் மின்னல் மாதிரி வெள்ளவளேர்னு ஜொலிக்கிறதாம். அப்பேற்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடியில் எப்பேற்பட்ட திருவடியினர், உபனிஷத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய திருவடியான், சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடியான், பாகவத பரமஹம்சர்களுக்குன்னே பிரத்யேகமான திருவடியான், யோகிகள் தேடினா கூட கிடைக்காத அநேக ஜென்ம சம்சித்தா ததோயாதி பராங்கத்தின்னு சொல்லக்கூடிய திருவடி, மகாலட்சுமியால் வருடும்படியான திருவடி, எந்த திருவடி 14 வருஷம் வனவாசத்தில் நடந்து சென்றதோ அப்பேற்பட்ட திருவடி, எந்த திருவடி உலகம் முழுக்க முழுவதும் அளந்ததோ அப்பேற்பட்ட திருவடி, எந்த திருவடியில் இருந்து கங்கை ஜலம் உற்பத்தியானதோ அப்பேற்பட்ட திருவடி, எந்த திருவடி பிரம்மாவினால் பூஜை பண்ணப்பட்டதோ, தன்னுடைய கமண்டலு ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதோ, திருமஞ்சனம் பண்ணப்பட்டதோ அப்பேற்பட்ட திருவடி, எந்த திருவடி லோகத்தையே பாவனமாக்கக்கூடியதோ அப்பேற்பட்ட திருவடி, எந்த திருவடி பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் மதுராவிலையும் துவாரகையிலையும் சர்வ குருக்ஷேத்திரத்திலையும் நடந்ததோ சஞ்சாரம் பண்ணதோ அப்பேற்பட்ட திருவடி, அப்பேற்பட்ட அந்த திருவடி நாரதருடைய ஹிருதயத்தில் ஒரு க்ஷணம் காட்சி கொடுத்தது. ஹிருத்யாசீன்மே சனைர் ஹரிஹி. அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய பரமபுருஷனுடைய ஸ்ரீ சரணாரவிந்தத்தை பார்த்ததும் பரமபுருஷனுடைய திருவடி இவ்வளவு அழகாக இருக்கே, அந்த திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சார். உடனே பகவான் தன்னுடைய திருமேனி அழக மெல்ல மெல்ல அவருக்கு காட்டுறான், ஷனைஹி மெல்ல மெல்ல காட்டுறான். அந்த திருவடிக்கு மேலே காலில் தண்டை கொலுசு போட்டுருக்கான், மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்தின் இருக்கான், பட்டு பீதாம்பரம் போத்தின் இருக்கான். பகவானுடைய இடுப்பில் ஒட்டியானம், அண்ட கோடி கோடி அண்ட கடாகங்களுக்கும் ஒரே சுவாமியாக இருக்கிறதுனால, அத்தனை லோகத்தினுடைய நிர்வாககனாக இருக்கிறதுனால அந்த கொத்து சாவி இடுப்பில் சொருகின்னு இருக்கானாம். சதுர்புஜத்தோடு இருக்கான் பகவான், சங்கும் சக்கரம் கதை தாமரை, சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாதாரியாய், நீலமேக சியாமலனாய், பீதாம்பரதாரியாய், சீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாய், கோடி சூரிய பிரகாசனாய், சங்கு போன்ற கழுத்து, கண்ணாடி போன்ற கண்ணம், கோவை பழம் போன்ற உதடு, தீர்க்கமான மூக்கு, வெள்ளவளேர் என்ற வரிசையான பற்கள், முத்து போன்ற பற்கள், தாமரை போன்ற கண்கள், அந்த பகவானுடைய நெத்தி அகன்றதான ஒரு நெற்றி, சுருள் சுருளான கேசங்கள், அதில் ரத்தின கிரீடங்கள் தரிச்செண்டு, காதல குண்டலங்கள் அசைய பகவான் அப்படி சதுர்புஜத்தோட அப்படி காட்சி கொடுக்கிறார்.
ஒரு க்ஷணம் அந்த பகவானை பார்த்த நாரதர் லோகமே மறந்து போயிட்டான். இப்பேற்பட்ட இந்த பெருமாளுடைய சேவை, இந்த சாட்சாத்காரம் தன்னுடைய ஹிருதயத்தில் அனவிரதமும் இருக்குமான்னு நினைச்சார், பட்டுன்னு பகவான் மறைஞ்சிட்டான். உடனே மறுபடியும் தியானம் பண்றார். மறுபடியும் தியானம் பண்ணி பகவானை வரவழைக்கணும்னு பார்க்கிறார், பகவான் கிடைக்கல. ரூபம் பகவதோ யத்தத் மனக்காந்தம் சுஜாபகம் அபஷ்யன் சகசோத்தஸ்தே வைக்லவ்யா துர்மனாயிவ. அப்பேற்பட்ட மனதிற்கும் இனியதான அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை பார்த்து மயங்கி போய் பகவானை திருப்பியும் கொண்டு வர பார்த்தார், கிடைக்கல. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏவம் யதந்தம் விஜனே மாமாஹா கோச்சரோகிராம் கம்பீரஸ்லக்ஷ்ணயா வாச்சா சுச பிரசமயன் இவ. எவ்வளவு முயற்சி பண்ணியும் பகவான் திரும்பி கிடைக்காததுனால வருத்தமாய் இப்படி ஒரு நிதியை இழந்துட்டனே, பகவானை பார்த்த அந்த நிதி என்னை விட்டு போயிடுத்தேன்னு கவலைப்படும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்டுதான். என்ன அப்படின்னா, அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். ஒரு கம்பீரமான குரல் பகவான், குழந்தை இந்த பிறவியில நீ என்னை தரிசிக்க முடியாது, இந்த பிறவியில தரிசிக்க முடியாது. யாரு வந்து காமம் முதலிய வாசனைகளை யாரால ஒழிக்க முடியலையோ அவர்களும் என்னை தரிசிக்க முடியாது. பாஞ்சபௌத்திகமான இந்த சரீரத்தினால நீ என்னை பார்ப்பது துர்லபம். உனக்கு இன்னும் என்னை பார்ப்பதற்கான பக்குவம் வரலை. சகிருத்ய தரிசிதம் ரூபம் ஏதத் காமாயதே நக மத்காமசனகை சாதுஹு சர்வான் முஞ்சதி ஹிருச்சயான். அவள் பக்குவம் இல்லைன்னா ஒரு தடவை எனக்கு சேவை கொடுத்துட்டேலே, அது எந்த காரணத்தினால அப்படின்னு பெருமாளை கேட்டார். உடனே பெருமாள் சொன்னார், சத் சேவையா தீர்கயாதே ஜாதா மயி திருடா மதிஹி ஹித்வா அவத்யமிமம் லோகம் கந்தாமஜனதாமசி. நீ வந்து 4 மாதம் சாதுக்களுக்கு சேவை பண்ணினியே, அந்த மகிமை இப்போ உனக்கு நான் சாட்சாத்காரம் ஒரு தடவை கொடுத்தேன். மற்றும் மேலும் என்னன்னா, அவர்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை நீ பருகினியே, அதனால் உனக்கு இந்த தரிசனம். அந்த சாதுக்களுக்கு செய்த சேவை, அவர்கள் உன்னை பற்றி இமயமலையில் பேசின்னு இருக்கா, அதனால் உனக்கு இந்த சேவை கொடுத்தேன். இது வீண் போகாது. அதனால் என்னென்ன மேலும் மேலும் என்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை உனக்கு தூண்டி வரும். அதனால் என்னென்னா, இந்த பிறவியில் நீ வந்து உன்னுடைய இந்த பாஞ்சபௌத்திகமான சரீரத்தை தள்ளிட்டு அடுத்த பிறவியில் நீ பிரம்மாவுடைய மானசபுத்திரனாக வந்து பிறப்பாய், நான் உனக்கு அப்பொழுது உன் கூடவே இருப்பேன், என்னுடைய வீணையை உன்னிடத்தில் கொடுத்து அதை மீட்டச் சொல்லி உன்னிடத்திலேருந்து பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்டுண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி பகவான் மறைஞ்சு போயிட்டார். அந்த அசரீரி வாக்கும் மறைஞ்செடுத்து. அப்புறம் பொழுது எப்படி போக்கினார்னு சொல்கிறார், நாமான்யனந்தஸ்ய ஹதத்ர பஃபடன் குஹ்யாணி பத்ராணி கிருதானி சஸ்மரண் காம் பரியட்டன் துஷ்டமனா கதஸ்பிருகா காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சர. பகவானுடைய ரூபம் போனா போகட்டும், அவன் நாமம் என் நாக்களை எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கட்டும்னு நாமசங்கீர்த்தனம் பண்ணிண்டே இருந்தாராம். அத்தத்ரப பட்டன்னு வெக்கத்தை விட்டு நாமசங்கீர்த்தனம் படித்தாராம். பட்டன்னுனா படித்தார்னு அர்த்தம். ஏவம் கிருஷ்ணமதேர் பிரம்மன் அசக்தஸ்ய அமலாத்மனஹா கால பிராதுரபூத்காலே தடித் சௌதாமினி யதா.
அப்பேற்பட்ட கிருஷ்ணனிடத்துல மனசு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆசைய சர்வே சர்வதா ஆசையே இல்லாம அவருக்கு என்றைக்கு உயிர் போகணுமோ அந்த காலம் வந்தது. ஒரு மின்னல் மாதிரி வந்து உயிர் டக்குன்னு போயிடுது. பிரயுஜமானே மயிதாம் சுத்தாம் பாகவதீம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞபதத் பாஞ்ச பௌத்திகாம். சுத்தமான விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடச்சிது. போன பிறவி அதாவது பாஞ்சபௌத்திகமான மனித சரீரத்தை தள்ளினார். அப்புறம் கல்பாந்த இதமாதாய சயானேம்பஸ்யுதன்வதா சிசைஷோஹோ அனுப்பிராணம் விவிஷே அந்தரகம் விபோஹோ சகசிரயுகபரியந்தே உத்தாயேதம் சிசிர்க்ஷதா மரீச்சிமிஸ்ரா ரிஷயா பிராணேப்யோகம் சஜக்னிதே. ஆயிரம் சகசிரம் அதாவது ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுடைய ஒரு ராத்திரி. ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். ரெண்டாயிரம் சதுர்யுகம் ஒரு நாளாம் பிரம்மாவுக்கு. அப்போது அந்த ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவோட போய் லயமாகி பிரம்மா என்றைக்கு ஆயிரம் சதுர்யுகம் தூங்கி எழுந்துக்கிறாரோ அந்த சமயத்தில் மரீச்சி மிஸ்ரா ரிஷயா மரீச்சி போன்ற முனிவர்களோட பிரம்மாவோட மூச்சு காத்திலிருந்து நானும் தோன்றினேன். அந்தர்பகிஷ்ச லோகாம் ஸ்திரீன் பரியேமி அஸ்கந்தித விரதாம் அனுகிரகான் மகாவிஷ்ணோ அவிகாத கதி க்வசித் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராம்யஹம் பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாஹாம் ஆஹூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. பகவானே தன்னுடைய தேவதத்தம்னு சொல்லக்கூடிய வீணையை பகவான் வந்து நாரதருக்கு கொடுத்து அந்த வீணையிலேருந்து நான் பகவன் நாம சங்கீர்த்தனத்தையும் பகவானுடைய குணங்களையும் கானம் பண்ணிண்டு நான் வந்து இப்படி லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ வியாசர் கேட்குறார், பகவான் இந்த பிறவியில் உமக்கு சேவை கொடுத்தாரா? ஒரு தடவை ஒரு தடவையாவது சேவை கொடுத்தாரானர். அதுக்கு சொல்கிறார், பிரகாயதஸ்வ வீத்யானி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக ஆகூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. இந்த பிறவியில் பெருமாள் எனக்கு சேவை கொடுக்குறாரான்னு என்ன கேள்வி? ஏன்னா நான் நாமசங்கீர்த்தனம் பண்ண அடுத்த க்ஷணம் பெருமாள் என்னோட சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறார். போன பிறவியில் எனக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ண தெரியல. யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகம் பண்ணினேன், தியான யோகம் பண்ணினேன், அதனால் பெருமாள் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு போயிட்டார். ஆனால் இந்த பிறவியில் நான் பெருமாளையே நினச்சிண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுறேன் சுவாமி, பஜனை பண்ணுறேன். பஜனை பண்ணுறதுனால என்னன்னா கிருஷ்ணனும் சேர்ந்து என்னோட பஜனை பண்ணுறான். சர்வம் ததிதம் ஆக்கியாதம் எத் பிருஷ்டோகம் துவயானக ஜென்ம கர்ம ரகசியம் மே பவதஸ்ச ஆத்மதோஷனம். வியாசரே, தாங்கள் என்னுடைய முற்பிறவியை கேட்டுன்றதுனாலையும் ஞானத்தை கேட்டுன்றதுனாலையும் என்னுடைய ரகசியங்கள் என்னன்னு கேட்டுன்றதுனால உங்களுக்கு நான் இவ்வளவையும் சொன்னேன். மேலும் ஆத்மாவுக்கு சந்தோஷம் எதுவோ அந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொன்னாலும் பகவத்குணத்தை கேட்டாலும் பகவத்குணத்தை பாகவதமாக சொன்னாலும் படித்தாலும் ஆத்மாவுக்கு சந்தோஷம் வந்துடும், ஆனந்தம் வந்துடும் அப்படிங்கிற உபாயத்தையும் உமக்கு நான் சொல்லிட்டேன். ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவீ சுதம் ஆமந்திரிய வீணாம் ரணயன் யயௌ யாதிருச்சிகோ முனிஹி அஹோ தேவ ரிஷி தன்யோயம் யத்கீர்த்திம் சார்ங்கதல்வனக காயல் மாத்யன் இதம் தந்த்ரியா ரமயதி ஆதுரம் ஜகது அஹோ தேவரிஷி தன்யோயம். அப்படி நாரதர் தன்னுடைய கதைகளெல்லாம் சொல்லி பாகவதம் ஒரு அத்தியாயம் உபதேசம் பண்ணி வியாசர பாகவதம் எழுத சொல்லிட்டு
அங்கிருந்து கிளம்பி போனார். அவர் கிளம்பி போனதுமே வியாசர் அந்த தேவரிஷியான நாரதரை நினைச்சிண்டு, அகோ தேவரிஷி தன்யோயம், எப்பேற்பட்ட பாக்கியசாலி இந்த நாரதர், என்ன பாக்கியசாலி அப்படின்னா, யத் கீர்த்திம் சார்கதன்வனகாய, பகவான் கொடுத்த வீணையை மீட்டுண்டு லோகம் பூரா அந்த பகவானுடைய நாமத்தையே சொல்லிண்டு எங்கும் தடையில்லாம சம்சார சாகரத்தில் விழுந்துண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனந்தான் சர்வ சந்தோஷத்தையும் தரக்கூடியது என்கின்றதை நிரூபணம் பண்ணிட்டு போகிறாரே, இப்பேற்பட்ட மகாத்மா உண்டோ அப்படின்னு வியாசர் நாரதரை நினைச்சார். நாரதருடைய மகிமையை நினைச்சு, அவருடைய நாமசங்கீர்த்தனத்துடைய மகிமையை நினைச்சு அந்த வியாசர் பாகவதத்தை எழுதினார். எப்படி எழுதினாரோ அதை அடுத்த அத்தியாயத்திலிருந்து சொல்லுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.